بسم الله الرحمن الرحيم அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா? செவிடர்கள் கேட்கின்றார்களா? ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா? இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா? இவை அனைத்தும் உண்மைதானா? மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். அப்ப நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றது. நம்முடைய சோர் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. அந்த அற்புத பெருவிழாவிற்கு சோர் ஹபீபுல்லா அவர்களுடைய தலைமையில திருவள்ளூர் மாவட்டம் தாங்கல் கிளை நிர்வாகிகள் அவங்க வந்து சோர் சுலைமான் அவர்களை அழைச்சிட்டு போறாங்க. சோர் ஹபீபுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்க பரவலா தெரிந்திருப்பீர்கள். கிறித்தவ விவாதங்கள்ல நீங்க அவரை பார்த்திருப்பீங்க. ஒரு ஊமையான சகோதரர் சுலைமான் என்ற அவருக்கு வந்து அவர் 100% ஊமைதான் என்பதற்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட அவர்களை வந்து இந்த அற்புத பெருவிழாக்கு அழைச்சிட்டு போறாங்க. இவர்தான் திருவள்ளூர் மாவட்டம் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த வாய்ப்பேச இயலாத சகோதரர் சுலைமான். இந்த ஊமை சகோதரரைத்தான் குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள் என்று பொய் சொல்லி நாடகமாடும் பாதிரிமார்களினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்ட நமது சகோதரர்கள் அற்புத பெருவிழாவில் களத்தில் இறக்கிவிட்டனர். அப்படி போகக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி ஆரம்பித்தால் குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடமானவர்கள் எல்லாம் நடக்கின்றார்கள், சப்பானியர் எல்லாம் பறக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அற்புதம் செய்யற மாதிரியான செட்டப்புகளோட செட்டிங்களை செய்யக்கூடிய நிலைமையை பாக்குறோம். எப்படி இந்த மகன் யார் கூட்டம் பாப்பாவா? மீனாட்சி 24 வயசு ஆயிடுச்சு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, மேடைக்கு வந்துட்டு ஆண்டவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? கட்சி கீழே போனாலே கத்தர் மாத்திரம் தான் மேடைக்கு அவங்க வந்துட்டு ஆனா கத்தர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? ஐயா கட்சி மொத்தமா எங்க மகளுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ரெண்டே தட்டு தான் தட்டு. எத்தனை பேர் நோட் பண்ணிக்கல தோண்டு. இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு. பார்ப்போம் மீனாட்சி வாயில கூட ஏற்று ஆற்று கற்று கொண்டு வர முடியும். புரிஞ்ச நோக்கி நல்ல அவசியமா கையெழுத்தி ரொம்ப ரொம்ப நல்ல அதாவது வந்து மேடைக்கு போறதுக்கு முன்னாடியே சில செக் போஸ்ட் வச்சிருக்கிறாங்க.
அந்த செக் போஸ்ட்ல கரெக்டா வந்து இவர்கள் செட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய நபர்களை தான் மேடையில ஏத்துறாங்க. ஒரு குருடரா வர்றாரு, குருடர்னு சொல்லிட்டு வர்றவர இவங்க தான் மேல ஏத்தி விடுறாங்க. எல்லாமே இவர்களுடைய செட்டப் தான், அம்புட்டும் எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏத்தி விடுறாங்க. அவர் காது எனக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு இப்ப கேக்குதா அப்படின்னு உடனே நல்லா கேக்குது கேக்குது ரொம்ப நல்லவர் இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு பாட்டு பாடுறத நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் கவனிக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் இவர்கள் செட்டப் பண்ணுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா, அதாவது மேடையில ஏறக்கூடிய ஆட்கள் வந்து ஒரிஜினல் பீஸா டம்மி பீஸா, நம்ம ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய செட்டப் தானா அப்படின்றத எப்படி ஆய்வு பண்றாங்கன்னா, அதற்கு இன்னும் ஒரு கோடு வேடு. என்ன கோடு வேடு? மேடையில ஏற போகும் பொழுது பாஸ்டர் அனுப்பினாரா அப்படின்னு சொல்லி கேக்குறது ஒவ்வொரு ஆளையும். அப்படி கேட்கும் பொழுது இவர்கள் செட் பண்ணி வச்சிருக்கிற ஆளா இருந்தா அவர்களுடைய கோடு வேடு என்ன? எஸ் அப்படின்னு சொன்னா உடனே ஓகே ஏறுங்க ஏறுங்க மேடையில ஏறுங்க, இது நம்ம அனுப்பா நம்ம சிட்டிங் பண்ண வச்ச ஆளுன்னு சொல்லிட்டு இது செக் போஸ்ட் போட்டு எஸ்ன்னு சொல்லி கோடு வேடு சொன்னா ஏத்தி விடுற நிலைமையை நம்முடைய சகோதரர்கள் வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த சுலைமான் என்ற சகோதரர் ஏத்தி விடணுமே, அற்புத பெருமையால அற்புதம் நடக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க, அவன் வரிசையில கொண்டு போய் அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய ஆட்கள் மாதிரி மேடைக்கு அருகில கொண்டு போய் ஏத்தி விடுறாங்க. அப்ப நம்முடைய ஆளுகள்டையும் கேட்கப்படுது பாஸ்டர் அனுப்புனாரா அப்படின்னு இவர் ஊமை நான் சொல்றேன் எஸ் அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னு மேடையில ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விட்டா இவர் வந்து அதுக்கு முன்னாடி காது கேட்க வைக்கிறாரு, கண்ணு குருடான ஆளை பார்க்க வைக்கிறாரு, அதே மாதிரி வந்து சப்பானியை நடக்க வைக்கிறாருன்னு இந்த ஆபிரகாம் சார்லஸ் வந்து நிறைய அற்புதம் எல்லாம் பண்ணாருன்னு பயங்கர பராக்கிரமங்கள் எல்லாம் காட்டுறாங்க. நம்முடைய சகோதரர்கள் ஏத்தி விட்டாங்க சுலைமான் என்ற அந்த ஊமை சகோதரர. வரக்கூடியவர்களுடைய காதுகளில் அடித்து வாயில் விரலை வைத்து நோண்டி நெற்றியில் கை வைத்து கீழே தள்ளிவிட்டு கீழே விழுந்து எழக்கூடியவர்கள் வாய் பேசுகிறார்கள், கண்களை கொண்டு பார்க்கின்றார்கள், காதுகளை கொண்டு கேட்கின்றார்கள் என்று சொல்லி மக்களை ஏய்ப்பதுதான் இவருடைய அற்புதம் செய்யும் நடைமுறை. இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய சகோதரர் சுலைமான் அவர்கள் அந்த மேடையில் ஏற்றப்படுகின்றார். அவரை வந்து இந்த ஆபிரகாம் சார்லஸ் என்ன பண்றாரு, யாருப்பா நீனு அப்படின்னு சொன்னோடனையும் நம்முடைய சோருக்கு இங்க இருந்து கத்துறாங்க அவர் ஒரு முஸ்லீமு அப்படின்னு. அவரு ஆபிரகாம் சார்லஸ் என்ன பண்றாரு, அவர அற்புத தந்தை, அவரு அற்புதம் என்ன செய்ய போறாரு, இயேசு வந்து முஸ்லீமுக்கும் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காதை போட்டு தட்டி வாய்க்குள்ள விரலை விட்டு நோண்டி அவரை பிடிச்சு தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டா நிலைமை என்ன?
நன்றாக உற்று கவனியுங்கள் சகோதரர்களே. கீழே விழுந்த சுலைமான் அவர்கள் எழுந்து நின்று கொண்டே இருக்கின்றார். அற்புத தந்தை என்று மக்களை ஏமாற்றி வரும் ஆபிரகாம் சார்லஸ் அவரிடத்திலே அருகில் வருகின்றார். காது கேட்கின்றதா, வாய் பேச வருகின்றதா என்று சோதனை செய்கின்றார். வாய் பேசவில்லை என்றவுடன் நம்முடைய சுலைமான் என்ற சகோதரரை அந்த பக்கம் தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையை நீங்களே பார்க்கின்றீர்கள். இதன் மூலம் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களும் அட்டூழியங்களும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டன. நாம் அழைத்து சென்ற சுலைமான் என்ற சகோதரர் மிக பரிதாபமாக மேடை நிற்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். மக்களை ஏமாற்றிய அயோக்கியர்கள் மனமகிழ்ச்சியோடு பாட்டு பாடி ஆட்டம் போடுவதை பாருங்கள். அபிஷேகம் பாருமையா, திருப்பி நிப்பாட்டி பார்த்தா பேச்சு வர காணும், பேச்சு வரல. அப்ப செட்டிங்றது விளங்கிருச்சா? அப்ப வந்து இந்த ரீகன் என்ற சகோதரர் கூட்டிட்டு போனாரே, அந்த கூட்டிட்டு போனவர் வந்து உண்மையிலேயே குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், அதோடு மட்டுமல்லாமல் சப்பானியர்கள் நடக்கின்றார்கள், செத்து போன பணம் எல்லாம் உயிரோட வருது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் நம்பி இருந்திருக்கிறாருங்க. அப்படி நம்புன சகோதரர் ரீகன் என்ன செய்யறாரு, அவர் கீழே இறங்கி வந்தவன், நம்முடைய சகோதரர் வந்து கீழே இறங்கி வந்தவனையும் அவர் வந்து இந்த ரீகன் என்ற சகோதரர் அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அவர் கண்ணுல ஊதுறாரு, வாயில ஊதி பாக்குறாரு, காதுல ஊதி பாக்குறாரு, காதை கடந்து தட்டுறாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. அம்மா
அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அப்ப பாக்குறோம். அப்ப வந்து இதெல்லாம் செட்டிங் தானே, இவங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் செய்யறதாக இருந்தால் செஞ்சிருக்கணும்ல, இந்த ஊமைய பேச வச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த வீகன் என்ற சகோதரருக்கு உண்மை விளங்கிருச்சு, இது எல்லாமே செட்டப்பு, இது எல்லாம் வந்து டம்மி பீசுகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அழைத்து சென்ற ஊமை சகோதரருக்கு பேச்சை வரவைக்க முடியாத, அற்புதம் செய்ய இயலாத போலி பாதிரியார் கூட்டம் மிகப்பெரிய கேவலத்திற்கு ஆளானதனுடைய விளைவாக தங்களுடைய நிகழ்ச்சியில் பிரச்சனை செய்ய வந்ததாக நம்மை பற்றி போலீசாரிடத்தில் புகார் செய்தனர். அவர்களுடைய புகாரை அடுத்து போலீசார் அங்கு வந்து குவிய அடுத்து நடந்தது என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளை காத்திருங்கள். பல்வேறு அற்புதங்களை செய்து காட்டுவதாக மக்களை ஏமாற்றும் இந்த கூட்டம் சாவுக்கு ஏதுவான ஒன்றை யார் குடித்தாலும் விசுவாசிகள் மரணிக்க மாட்டார்கள் என்ற பைபிள் வசனத்தை உண்மைப்படுத்தும் பொருட்டு விஷத்தை குடிக்க தயாரா? விஷம் குடித்து தாங்கள் விசுவாசிகள் தான் என்பதை நிரூபிப்பார்களா? இது குறித்து நாம் விவாதத்தில் விடுத்த அறிவுகளை இவர்கள் ஏற்றார்களா? அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதெல்லாம் விட்டு தெலுங்க அதை பேசிட்டு இருக்கிறாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாகமாட்டார்கள், வியாதியஸ்தர் கையை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒண்ணு வேணாம், விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம், முடிச்சே தருவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும், இந்த பாருங்க பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டிவிட்டோம். ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க, நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இறைவன் நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டல, இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம், என்ன காட்டுறோம், உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம், இதை உங்கள யாராவது யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை அல்லது அனைவருக்கும் இருந்தா ஆள் கொஞ்சம் கூட குடிங்க, ஒரு 25 வெள்ளி போதும், பாட்டில குடிக்க வேண்டியது இல்ல. இது குறித்த முழு தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளை காண தவறாதீர்கள். அல்லாஹ் Allah